அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர பெருமக்களே உலக வரலாற்றிலேயே மிகச்சிறப்பு வாய்ந்த கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாவினுடைய தூதராகிய முகமது நபி சல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்களுடைய தோழர்கள்தான் அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் இந்த உலகத்திலே பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இவைகளை எழுத்தினால் எழுதி முடிக்க முடியாது அந்த ரசூல் மீது இருந்த நம்பிக்கையும் அதே நேரத்திலே அல்லாவின் மீது இருந்த நம்பிக்கையும் தான் அவர்களை இந்த அளவுக்கு தியாகம் செய்த வைத்தது அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கூட நம் அனைவருமே படிப்பினை பெறுவதற்குரிய மிகப்பெரிய வரலாற்று செய்திகள் என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்றும் கூட உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சஹாபியை பற்றி நான் நினைப்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன் அவர்கள்தான் அப்துல்லா ஹிபுன் ஹுதாஃபா அஸ் மியூ அப்துல்லா ஹிபுன் ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் அவர்களுடைய வரலாறு மிகவுமே அற்புதமானது அவர்கள் செய்த தியாகமும் அவர்களுடைய மன உறுதியும் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய படிப்பினையை தருகிறது அருமை நபிகள் நாயகம் சல்லந்தாகு அழகுவ சல்லம் மதீனமா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அது அந்த காலத்திலே அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் தவ்வா பணியில் தான் செலவு செய்தார்கள் மதீனத்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவது அதனுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்கு வெளியூரிலே இருக்கக்கூடிய தூதுக்குழுக்கள் வந்தால் அவர்களை சந்திப்பது இப்படி பெருமானார் செல்லந்தாகு அலைகிவ செல்லம் அன்னவர்களுடைய தவ்வா மிக வேகமாகவும் வீச்சுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே கவனம் அரபு பிரதேசத்திலே இருந்து அதை தாண்டி வேறு திசையின் பக்கம் செல்கிறது அதாவது பாரசீகத்தினுடைய ஆட்சியாளருக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று அருமை நபிசல்லாஹூ அலே செல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள் பாரசீகத்தினுடைய ஆட்சியாளர் கிஸ்ரா அவர்களுக்கு ரோமினுடைய ஆட்சியாளர் கைசர் அவர்களுக்கு அந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் இவ்விதமாக வருகை இவ்விதமாக அந்த முக்கிய பணியை பற்றி சிந்தித்த நபிசல்லல்லாஹு அலேஹிவு செல்ல மன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் யோசிக்கின்றார்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு பாரசீக மன்னருக்கு அதே போல ரோமுடைய மன்னர்களுக்கு இவ்விதமாக நாங்கள் முதலாவது தவாவுடைய அடிப்படையிலே கடிதத்தின் மூலமாக அவர்களுக்கு தகவல்களை கொடுப்போம் என்று நபி அலே செல்லம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் கடிதம் அனுப்புவது என்று சொன்னால் போஸ்டில் அனுப்ப முடியுமா அப்படி அனுப்ப முடியாது அன்றைக்கு அந்த வசதி வாய்ப்புகள் எதுவும் கிடையாது தூதுவர்கள் மூலமாகத்தான் இந்த பணியை இந்த தவாவை எத்தி வைக்க வேண்டியிருக்கிறது அதற்குரிய ஏற்பாடுகளை பெருமானார் சல்லல்லாஹு அலேஹுவ செல்லம் அன்னவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள் என்ன செய்யலாம் அப்போது தூதுவர்களால் அனுப்பப்பட வேண்டும் தூதுவர்களாக அனுப்பப்படுவதற்காக வேண்டி அவர்கள் அங்கே ஒரு சில சகாபாக்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இவ்விதமான இந்த நிகழ்வு நடைபெறுவது அதாவது பெருமானார் சல்லந்தாகு அழகிவ செல்லம்னு அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய ஏழாவது வருடம் ஆறாவது வருடம் போன்ற காலப்பிரதேசங்களில்தான் நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் இவ்விதமாக யோசித்து முடிவுகளை எடுத்து அவர்கள் அங்கே அந்த தவ்வாவை எத்தி வைப்பதற்காக வேண்டி அங்கே சஹாபாக்களையும் முக்கியமானவர்களை அழைக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் யாரெல்லாம் தகுதி உடல் ரீதியான தகுதி மன ரீதியான தகுதி எந்த துன்பத்தையும் அவர்கள் தாங்கிக் கொள்கிற மன உறுதி இப்படிப்பட்ட எல்லா துறையிலுமே தேர்ச்சியுள்ள சஹாபாக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களிடத்திலே இது சாதாரண பயணம் அல்ல இந்த பயணம் இருக்கிறதல்லவா இந்த பயணம் மிக பயங்கரமானது பயங்கரமானதுரா மிக பயங்கரமான அது பய அந்த பயணம் இது மின்ஹா மௌலூதுன் அதாவது இந்த பயணத்தை பற்றி சொல்கிறார்கள் அது புஃபிஹா மஃப்கூதுன் அந்த பயணத்திலே புறப்பட்டவன் திரும்பி வருவது என்பது நிச்சயமற்றது அதே நேரத்திலே வல்லாயுது மின்ஹா மௌலூதுன் திரும்பி வந்துவிட்டால் அது அவனுக்கு ஒரு மறுபிறப்பு மீண்டும் பிறந்து விட்டான் என்பதை போன்ற நிகழ்வு அந்த அளவுக்கு இவர்கள் அனுப்பப்படுகிற ஆட்சியாளர்கள் மிக கொடூரமானவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அதே நேரத்திலே அங்கே சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன தெரியுமா நான் அல்லாவுடைய ரசூலாக இருக்கிறேன் அல்லாவை பற்றிய செய்தியும் தான் அல்லாவுடைய ரசூல் என்ற செய்தியும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் விட்டுவிட்டு எனது மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டும் என்ற மிகவும் உறுதியான வார்த்தைகள் அவைகளை கேட்பவர்கள் எவ்விதம் நடந்து கொள்வார்களோ என்பது யாருக்கும் தெரியாதே அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயணத்திற்குத்தான் இப்போது அருமை நபிசல்லந்தாகு அலேஹிவ செல்லம் அவர்கள் ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள் பெருமானார் செல்லந்தாகு அலே செல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் நான் அரபிகள் அல்லாத சில அஜமி அரசர்களுக்கு எனது தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இதனுடைய இந்த பயணம் பயங்கரமானது இதனுடைய விளைவுகள் மிக பயங்கரமானதாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் கூட அதாவது இந்த விஷயத்தில் என்னுடன் நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டு விடக் கூடாது கமா எஹ் தலஃபத் பனு இஸ்ராசபு மரியம் ஈசா அலேஹலாம் அவர்களுடைய விடயத்திலே பனு இஸ்ரவேலர்கள் கொண்ட கருத்து வேற்றுமை போ நீங்கள் பல கட்சிகளாக பல பிரிவுகளாக பிரிந்துவிடக்கூடாது நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அங்கே விடுக்கிறார்கள் அருமையான சகோதர பெருமக்களே இந்த நேரத்தில் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதே சஹாபாக்களுடைய மன உறுதி சஹாபாக்கள் என்று சொன்னால் கில்லுக்கீரையாக நினைத்துவிடக்கூடாது அவர்களுடைய மன உறுதி அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் மிச்ச வேண்டி இருக்கிறது இன்றைக்கு அவர்களை பற்றிய கண்ணியம் மரியாதை கூட இன்றைக்கு மக்கள் மத்தியிலே குறைந்து வருவதை பார்க்க முடிகிறது பாருங்கள் அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் நகனு யார் யார் யா அல்லா நாங்கள் உங்களுடனே இருக்கிறோம் நாங்கள் உங்களுடனே இருக்கிறோம் நீங்கள் விரும்பக்கூடியவற்றை நாங்கள் நிறைவேற்றுவோம் நீங்கள் எங்கே அனுப்ப வேண்டுமோ எப்படி அனுப்ப வேண்டுமோ எங்களை அனுப்புங்கள் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் சுபகானந்தா இந்த இடத்திலே யார் இருக்கிறார்கள் நாம் இருக்கிறோமா நம்முடைய மூத்தவர்கள் இருக்கிறார்களா அல்லது இன்றைய காலத்திலே மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் நாங்கள் மார்க்கத்திற்காக வேண்டி போராடுகிறோம் அல்லது தவ்வா செய்கிறோம் என்றெல்லாம் பேசக்கூடிய மக்களிடத்திலே ஆயிரத்தில் ஒரு தியாகம் இருக்கிறதா நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது சிந்தித்து நம்முடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறதே அருமையான சகோதர பெருமக்களே இவ்விதமாக பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வல்லமன் அவர்கள் சுமார் ஆறு பேர்களை ஆறு சஹாபாக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அல்லாவினுடைய ரசூலுடைய இந்த செய்திகளை அரபிகளுக்கும் அரபிகள் அல்லாத அரசர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அபிதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு பேர்களிலே ஒருவர் தான் அப்துல்லாஹிபுனு ஹுதாஃபா அசியு அப்துல்லாஹிபுன் ஹுதாஃபா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி அவர்களுடைய செய்தியைத்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அவர்களுடைய அந்த விடயங்களை பார்த்து நீங்கள் ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டு விடுவது அல்ல அவர்களுடைய அந்த தியாகத்தையும் மன உறுதியையும் நீங்கள் பாருங்கள் அவர்கள் யாரிடத்திலே அனுப்பப்பட போகிறார்கள் பாரசீக மன்னன் கிஸ்ராவிடத்திலே அனுப்பப்பட போகிறார்கள் இவ்விதமாக ஹசரத் அப்துல்லாஹிபுன் ஹுதாஃபா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் பாரசீக மன்னன் கிஸ்ராவுக்குரிய கடிதம் அங்கே எழுதப்பட்டு விட்டன அந்த கடிதத்தை இவர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளும்படி அப்துல்லாஹி ன் ஹலாஃபாவுக்கு கண்மணி நாயகம் செல்லந்தாகு அழைகுவ செல்லம் அறிவித்தலும் கொடுத்து விட்டார்கள் அருமையான சகோதர பெருமக்களே நாடு விட்டு நாடு போகின்ற பயணம் அன்றைய காலத்து பயணம் மிக கடுமையானது கடுமையான வெயில் வெப்பம் அவர்களிடத்திலே இன்றைய காலத்தை போல அது உயர்ந்த குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் இல்லை அவர்கள் குதிரையில் அல்லது ஒட்டகத்தில் தான் பயணிக்க வேண்டும் கடுமையான பாலை நிலங்களை பாலை வனங்களை கடக்க வேண்டும் மலைகளை பள்ளங்களை கடக்க வேண்டும் கடைகளோ அல்லது ஹோட்டல்களோ அங்கே கிடையாது ஏதாவது கிடைத்த உணவை கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் கிடைப்பவைகளை சாப்பிட்டு கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மிக பயங்கரமான ஒரு பிரயாணத்திற்கு அப்துல்லாஹிபுன் ஹுதாஃபா தயாராகிவிட்டார்கள் யார் ரசூல் அல்லா நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் பயணிக்கிறேன் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் முடிவெடுத்து அவர்களுடைய பிரயாணத்துக்குரிய ஏற்பாடுகளை சிறிதாக செய்து கொண்டு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை இடத்திலே சொல்லிவிட்டு அவர்கள் அங்கே புறப்படுகிறார்கள் அந்த பயணத்திலே பிள்ளைகளிடத்திலே சொன்னார்கள் தனது மனைவிடத்திலே சொல்கிறார்கள் விரைப்பாதையில் பயணிக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கும் தெரியும் மனைவி மக்களுக்கும் தெரியும் இந்த பயணம் சாதாரண பயணம் அல்ல அவர்கள் அங்கே அழுது புரளாபிக்கவில்லை கண்ணீர் வடிக்கவில்லை அல்லது தடை போடவில்லை வாழ்த்தி வழி அனுப்புகிறார்கள் சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் அல்லாவினுடைய தூதை எத்தி வைக்கச் செல்கிறீர்கள் என்று அவர்களுடன் பாராட்டி வாழ்த்தி துவா செய்து அவர்கள் அங்கே அனுப்புகிறார்கள் இப்படியாக ஹசரத் அப்துல்லாஹிபுன் ஹுதாஃபா அவர்கள் பயணப்படுகிறார்கள் அவர்களுடன் யார் செல்கிறார்கள் யாருமே செல்லவில்லை அவர்கள் தனித்தவராக தன்னிகரற்றவராக அவர்கள் செல்கிறார்கள் அல்லாவை தவிர யாரும் அவர்களுக்கு இல்லை அல்லாவை தவிர யாரும் துணையாக இல்லை இவர்கள் பயணப்பட்டார்கள் எத்தனை சிரமங்கள் எத்தனை துன்பங்கள் இரவு பகல் என்று பார்க்காமல் அவர்கள் பயணப்பட்டு அவர்கள் இறுதியாக பாரசீக நாட்டினுடைய அங்கே முதலாவது அந்த நாட்டின் எல்லைக்கு சென்று விட்டார்கள் அந்த எல்லைக்கு சென்று பாரசீக நாட்டுக்குள்ளே செல்வதற்கென்றே அவர்களுடைய தலைவாசல் வரைக்கும் போய்விட்டார்கள் தலைவாசல் வரைக்கும் சென்றவர்கள் அங்கே போய் அந்த தலைவாசலுடைய எல்லை வாசலிலே இப்போதும் நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா ஒவ்வொரு நாடுகளுக்கும் எல்லை இருக்கின்றன அந்த எல்லை மாறுவதற்கு இந்த நாட்டிலே இருந்து அடுத்த நாட்டுக்குள்ளே நுழைவதற்குரிய அங்கே அந்த வாசல் இருக்கிறது அதற்குரிய எத்தனையோ சட்ட திட்டங்கள் எல்லாம் இன்று இருக்கின்றன அதுபோன்று அன்றைக்கும் இருந்தது வெளிநாட்டுக்காரர்கள் வேறு ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும் இப்போது ஹசரத் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா பாரசீக நாட்டுக்குள்ளே நுழைவதற்காக வேண்டி அவர்கள் அனுமதி வேண்டி அங்கே நிற்கிறார்கள் அவர்களை பற்றிய விவரங்கள் கோரப்படுகின்றன அந்த விவரங்களை கொடுக்கிறார்கள் தான் மதீனமா நகரத்திலே இருந்து வருவதாக மன்னர் கிஸ்ரா அவர்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன் மதீனத்து மன்னராகிய மானபி முகம்மது சல்லல்லாஹு அலேஹி செல்லம் அன்னவர்களுடைய தூதுவராக நான் வந்திருக்கிறேன் என்ற செய்தியை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அனுமதி கோரப்படுகிறது அந்த நேரத்திலே அந்த வேண்டுகோள் மன்னருடைய அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு அங்கே மன்னரிடத்திலே அனுமதியும் கோரப்படுகிறது இப்போது இவர்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளே செல்வதற்குரிய அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு குறித்த நாளும் மன்னரை சந்திப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது மன்னரும் என்ன செய்கிறார் அதாவது குறிப்பாக அரசர்களுடைய பழக்கம் வெளிநாட்டிலே இருந்து ஒரு தூதுவர் வந்தால் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தி மரியாதை கொடுத்து அவர்களை அரசவைக்கு அழைத்து அவர்களுடைய கோரிக்கை என்ன அவர்களுடைய தூதுத்துவம் என்ன அந்த கடிதம் என்ன என்பதை பற்றியெல்லாம் பேசுவது விசாரிப்பது ஒரு பண்பாடு இன்றும் கூட தூதுவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் தூதுவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்யக்கூடாது என்பது மரபு வழி வந்த ஒரு பழக்கமாக இருக்கிறது இப்படியான முறையில்தான் ஹசரத் அப்துல்லாஹிபுன் ஹுதாஃபாவுக்கு நேரம் கொடுக்கப்பட்டு விடுகிறது பாரசீக மன்னன் கிஸ்ரா அவர்கள் தங்களுடைய அரசவையிலே அமர்ந்திருக்க அவர்களுடைய மன்னர்கள் அவர்களுடைய அதிகாரிகள் அத்தனை பேருமே அங்கே சேர்ந்து இருக்கின்ற அந்த நேரத்திலே அப்துல்லாஹிபுன் ஹுதாஃபா ரதியல்லாகு அன்ஹு அவர்களுக்கு அந்த அவைக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது அந்த அவைக்கு செல்லுகின்ற நேரத்திலே அப்துல்லாஹிபுன் ஹுதாஃபா அவர்கள் எப்படி செல்கிறார்கள் என்று பாருங்கள் அவர்கள் அதாவது அந்த நேரத்திலே ஒரு மிகச் சிறப்பான ஆடை அணிந்திருக்கிறார்கள் மிகச்சிறப்பான ஆடை அணிந்து குறிப்பாக அரபிகளுக்கே சொந்தமான அரபிகள் அணிங்கக்கூடிய அந்த அபாயா என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோமே நாம் எல்லோரும் இன்றைக்கு பார்க்கிற அரபு அதிகாரிகளில் அரபு மன்னரிலே இருந்து உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் மேலங்கியாக அணிவார்களே கருப்பு நிறத்தில் அல்லது வேறு நிறங்களிலே அணிகிறார்களே அவ்விதமான அந்த கௌரவ ஆடையும் அணிந்து அவர்கள் அங்கே புறப்படுகிறார்கள் அதாவது கம்பீரமான தோற்றத்துடன் ரசூலுல்லாவினுடைய கடிதம் கையில் இருக்கிறது மிகச் சிறப்பான ஆடை அணிந்திருக்கிறார்கள் கம்பீரமான முறையிலே அவர்கள் அங்கே காட்சி அளிக்கிறார்கள் அவர்கள் தான் ஒரு நாட்டினுடைய தூதுவர் என்ற கௌரவத்துடன் அவர்கள் பயணிக்கின்றார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே மிக பெரிய ஒரு ஆளுமை இருக்கிறதே நான் ஈமான் உள்ளவனாக இருக்கிறேன் அல்லாவையும் நம்பி அல்லாவுடைய ரசூலையும் நம்பி அந்த ரசூலுல்லாவினுடைய தூதுத்துவத்தை எனது கையிலே நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த செய்தியையும் உள்ளத்திலே தாங்கியவர்களாக அவர்கள் மன்னர் கிஸ்ராவினுடைய அவைக்குள்ளே அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் அருமையான சகோதர பெருமக்களே இவ்விதமாக மன்னர் கிசராவை சந்திப்பதற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகாபாக்கள் ஏழைகள்தான் வறுமையில் உள்ளவர்கள்தான் பசித்திருந்தவர்கள் தாகித்திருந்தவர்கள் அவர்களுக்கு உடுத்துவதற்கு உயர் ஆடைகள் இல்லைதான் ஆனாலும் கூட ஈமானிய பெருமை அவர்களது உள்ளத்திலே இருந்தது ஈமானிய கௌரவம் அவர்களது உள்ளத்திலே இருந்தது அது மட்டுமல்லாமல் என்றென்றும் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் ஈமானை பேசக்கூடியவர்கள் கௌரவமான ஆடைகளை அணிய வேண்டும் சிறப்பான முறையிலே கம்பீரமாக சென்று உட்கார வேண்டும் கூணி குறுகி தலையை சொரிந்து கொண்டு ஏதோ பிச்சை கேட்க வந்தவர்களை போன்று இஸ்லாமிய அறிஞர்களும் உலமாக்களும் அவ்விதம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்குரிய மிக அற்புதமான செய்தி இதுவாக இருக்கிறது நம்முடைய முஸ்லீம்களாக இருக்கின்ற பொது மக்களிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் கூட அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்களிடத்தில் பேசக்கூடிய உலமாக்கள் தாயிகள் ஈமானை சுமந்த குரானையும் ஹதீஸையும் சுமந்தவர்கள் அங்கே தாழ்ந்து நின்றுவிடக் கூடாது கௌரவமாக அவர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி ஹசரத் அப்துல்லாஹிபுல் ஹுதாஃபா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டி செல்கிறார்கள் அருமையான சகோதர பெருமக்களே இவ்விதமான முறையிலே இந்த வழிமுறைகளை நாம் ஒவ்வொருவருமே எங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு நீங் நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து